फ्रेंड्स वेलकम टू माय चैनल इधर मीनावन चेट्टिनाड समेल अरी इनकी नम्बर एल्लारुक्कुम पिडिच्च मादिरी सूपरान और अनबॉक्सिंग वीडियो दा पाक्क पोरोम ना रीसेंट टाइम इंडस वैलीले इरुंदु नरिया कुकवेयर्स वंदु पर्चेस पण्णिरुंदे सो इन्नैक्कु वंदु पाथींगना इंडस वैलीयोड और अनबॉक्सिंग वीडियो दा पाक्क पोरोम आलरे नम्मளோட சேனல்ல இண்டஸ் வேலோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்மே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் வீடியோட லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் வேணும்ங்கறவங்க செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு காஸ்ட் ஐன்ல உள்ள ஒரு ஃப்ரைங் பானோ அப்புறமா காஸ்ட் ஐன்ல ஒரு குளிப்பணியார் கல்லுமே வாங்கி இருக்கேன் அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அப்படினு பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரம் அதாவது இது வந்து மல்டி பாட் அப்படினு கூட சொல்லலாம் சோ நம்மளோட எல்லா விதமான தேவைக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஃப்ரைங் பான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி weightல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ல வந்தது பார்த்ததுமே அவ்ளோ ஹாப்பியா இருந்தது. ஏனா நான் பிக்சர்ல எப்படி பார்த்தனோ சேம் அதே மாதிரியே வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அடுத்து வந்து பாத்தீங்கனா குளிப்பணியார் கல். சோ எனக்கு குளிப்பணியார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என் பொண்ணுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ மேக்ஸिमम அவளுக்கு ஸ்நாக்ஸ்மே வந்து பாத்தீங்கனா அப்பப்போ இந்த மாதிரி குளிப்பணியார்ல வந்து நிறைய டிஃபரண்ட் நிறைய விதவிதமா நிறைய வெரைட்டிஸ்ல வந்து செஞ்சு கொடுப்பேன். சோ அதுக்காக இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கனா நான் வந்து நான் ஸ்டிக்ல வந்து வாங்கி இருந்தேன். சோ அது வந்து பாத்தீங்கனா கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருந்தது. அதோட அதுல அடுப்புல வெச்சிருக்கும்போது அதுல இருந்து வர அந்த புகை எல்லாமே வந்து பாத்தீங்கனா ஒரு மாதிரி எனக்கு ஒரு பயமாவே இருந்தது சோ அதனால நம்ம வெயிட் பண்ணாலும் பரவாயில்லை நம்ம வந்து காஸ்டைன்லயே வாங்கிடலாம் அப்படினா இண்டஸ் வேலில வந்து வாங்கியாச்சு சோ இதுல கூடவே வந்து பாத்தீங்கனா ரெண்டு சிலிகான் ஹேண்டில்மே வந்து கொடுக்கறாங்க நம்ம வந்து அத ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் ஏன்னா இது வந்து ரெண்டு பக்கமும் ஹேண்டில்ல போட்டதனால நம்ம துணி வந்து டக்குன்னு தேடணும் அப்படின்றதெல்லாம் இல்ல அந்த ஹீட் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும் சோ நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் இது வந்து பாத்தீங்கனா 12 பிட் இருக்க மாதிரி உள்ள குளிப்பணியார்கள் அந்த குளியுமே வந்து பாத்தீங்கனா நல்ல ஆழமா வந்து கொடுத்திருக்காங்க நீங்க எப்போ குளிப்பணியார்கள் வாங்கனாலும் அந்த குளி வந்து கொஞ்சம் நல்ல ஆழமா இருக்க மாதிரி பாத்துவாங்க அப்பதான் பனியாரம் நல்ல குண்டு குண்டா வரும் நமக்கு அடுத்து இது வந்து பாத்தீங்கனா நம்ம கிச்சன்ல நம்ம வேலையே ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிக்கிற மாதிரி உள்ள பிரீமியம் குவாலிட்டில உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாட் தான் சோ இதுல வந்து பாத்தீங்கனா ஒரு ஸ்டீமர் பிளேட்மே வரும் அது மட்டும் இல்லாம ரெண்டு டோக்லா பிளேட் ரெண்டு இட்லி பிளேட் வந்து கொடுப்பாங்க சோ இதுல என்ன மல்டி பர்பஸ் யூஸ் ஆகும் அப்படினு கேக்குறீங்களா வாங்க வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ना वांगी इटली पाट वह पाती सैंडविच बाटम फाइव प्लेट मारे इटली पाटा इतना टैक्सिन फ्री सो वह पाती सैंडविच बेस्ड नम्बर हीट वो ईवन वो स्प्रेड आगे इत प्राक्ट्स वो सूपरान रेसीपी ट्राई पड़े उटे स्क्रीन पाता प्राक्ट्स नहीं वागो अब स्क्रीन कूपन कोड यूस पड़ी अब एमआरपी एक्स्ट्रा 12% वो डिस्कउंट को पर्चे पड़े अब स्क्रीनशाटे वो ना वीडियो वो आड पड़े पाँच अंद मेतड वो ईसिया वह पर्चे पाकल्ला இது வந்து பாத்தீங்கன்னா குளிப்பணியர் கல்ல வந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து நம்ம எப்பவும் போல சிம்பிளான ஒரு சீசனிங் process தான் சோ இது வந்து ஆல்ரெடி வந்து சூப்பர் பிரீமியம் குவாலிட்டில வந்து இருக்கு இருந்தாலும் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மைல்டான ஒரு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக வாஷ் பண்ணியாச்சு சோ இது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குளிப்பணியர் கல்ல அடியில வந்து அந்த ரிங் பேஸ்ல வந்து கொடுத்திருக்கனால ஹீட் வந்து எல்லா குளிப்பணியார் அந்த எல்லா குளியிலுமே வந்து ஈவனா வந்து ஸ்ப்ரெட் ஆகும் சோ அதனால நமக்கு எல்லா குளிப்பணியாரமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஈவனா வேகும் இதுல வந்து குளிப்பணியாரத்துல வந்து நிறைய விதமான வெரைட்டிஸ் செய்யலாம் அதே மாதிரி எக் எல்லாமே கூட நிறைய டிஃபரண்ட் வெரைட்டிஸ்ல வந்து பண்ணலாம் சோ ரொம்ப நாள் அது கொஞ்சம் நல்லவே வெயிட் பண்ணி ஒரு ரொம்ப ஹாப்பியா அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைனா chop பண்ண ஆனியன்ஸ் இது கொஞ்சம் நல்ல கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா just wash பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து சமைக்கலாம் காஸ்ட் ஐன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட நம்ம डायरेक्टली வந்து இரும்பு சத்து எல்லாமே நம்ம உடம்புக்கு கிடைக்கும் இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ராகி குளிப்பணியார வந்து செய்யலாம்னு இருக்கேன் ஏன்னா குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி குழந்தைகள இருந்து பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தி தான் சோ குழந்தைகளுக்கு வந்து நீங்க ஸ்நாக்ஸ் கூட கொடுத்துடலாம் ஸ்கூலுக்கு சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் எடுத்து கொஞ்சம் நல்லா மாஷ் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க இதுல வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ஏன்னா ரவை சேக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல அரிசி மாவுல செய்யற மாதிரி கொஞ்சம் நல்ல வந்து கிரஞ்சியா இருக்கும் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் திருவினை தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்து கொஞ்சம் நல்லா mix பண்ணிக்கலாம் சோ இது குழந்தைகளுமே வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து நீங்க செஞ்சு கொடுக்கும்போது என்னோட பொண்ணுக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இத mix பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் வந்து ஒரு அரை டம்ளர் வந்து எடுத்துக்கேன் நீங்க மாவு எவ்வளவு எடுத்துக்கிங்களோ அந்த அதுக்கு ஏத்த மாதிரி வந்து நீங்க பால் வந்து சேர்த்துக்கலாம் சோ இதல நம்ம சேர்த்துக்க எல்லா இன்கிரிடியன்ட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் சோ குழந்தைகளும் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் sugar சேக்காம நான் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கேன் இது நம்ம 1 கப் மாவு எடுத்தோம்ல அதுல வந்து 1 கப் நல்ல ஸ்வீட்டா வேணும் அப்படி நினைச்சீங்கனா 1 கப் வந்து சேர்த்துக்கலாம் இல்ல எனக்கு கம்மியா போதும் அப்படி நினைச்சீங்கனா ஒரு முக்கா கப் அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து mix பண்ணிக்கலாம் சோ இந்த லம்ஸ்லாம் இல்லாம கொஞ்சம் நல்லா வந்து இந்த எக் பீட்டர் வச்சு நல்லா நீங்க வந்து mix பண்ணீங்க அப்படினா வந்து கட்டியலாம் இல்லாம நமக்கு வந்து ரொம்ப வந்து சூப்பரா ரெடி ஆகிடும்
இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், ஸ்கூலுக்குமே வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்குமே கொடுத்துடலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்தி தான். டக்குன்னு வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து இந்த ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜென்டில் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து குளிப்பணியாரர்களை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து தாராளமாகவே வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்யும்போது ஆயில் வச்சுக்கோங்க. ஜென்ரலாகவே வந்து குளிப்பணியாரர்களை வந்து நீங்கள் செய்யும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஆயில் வச்சு பழகுறீங்களோ அப்போது வந்து அது நான்ஸ்டிக்கோட ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். கொஞ்சம் நல்ல நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதுவுமே நல்லது தான். இல்லை எனக்கு அது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா பக்கமும் ஊற்றிட்டு வர்றதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து கருகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சிம்லேயே வச்சுக்கோங்க. சுற்றி எட்ஜ் எல்லாமே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மிடிலில் ஊற்றுங்க. அப்போது நம்ம வந்து எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். நான் இது வரைக்குமே மினிமம் ஒரு 3 குளிப்பணியாரர்களாச்சும் நான்ஸ்டிக்கில் வாங்கியிருப்பேன். ஸோ அதை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அண்ட் புகையுமே வரும், அந்த கோட்டிங் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு வரும். இதில் அந்த மாதிரி எந்த விதமான டென்ஷனுமே இல்லாத மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ்டாக சமைக்கிற மாதிரி இருக்குது. இந்த ராகி பணியாரத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு குட்டி பீஸ் வந்து சாக்லேட் வந்து கட் பண்ணிவிட்டு மிடிலில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மாவை வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிட்டு இன்னுமே ரொம்ப சூப்பராக ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நான் என்னோடய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ இது மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ அவளுக்கு வந்து சாக்லேட் ஸ்டஃப் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். இது வரைக்கும் ராகி வந்து சாப்பிடாத குழந்தைங்களாம் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு கேஸ்டர் எண்ணெய் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. இதை வந்து நீங்கள் எப்போதும் போல் ஒரே ப்ராசஸ் தான், கேஸ்டர் எண்ணெய் ஒரே ப்ராசஸ் தான். நீங்கள் சமைச்சு முடித்ததுக்கப்புறம் இமீடியட்டாக அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உடனே வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு அந்த தண்ணி வந்து அதுவே ட்ரை ஆகாமல் ஒரு கிளாத்தோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்துட்டு லைட்டாக கொஞ்சம் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து பழகிடும், சூப்பர் ஷைனுமே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் அந்த ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ நல்லா வெந்துருச்சு, நம்ம வெந்தது வந்து நல்லா மேலேயே தெரியும். கொஞ்சம் லைட்டாக வந்து இன்னொரு பக்கம் வந்து திருப்பிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பபிள்ஸ்லாம் வரதெல்லாமே கூட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இவ்வளோ ஆயில் வேண்டாம் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் வந்து நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நீங்கள் நல்லா இப்போ ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் நல்லா தாராளமாகவே எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் எனக்கு ஸ்வீட் வேண்டாம், கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவில் வந்து கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகு இதெல்லாமே போட்டு தாளித்து வதக்கிட்டு அதை வந்து சேர்த்திக்கிட்டு அப்படின்னா கொஞ்சம் காரமாகவே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு ப்ரௌனி கலரில் வந்து இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக ப்ரௌனி அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கொடுத்துடலாம். தெரியாத பசங்க வந்து அப்படியே சாப்பிட்டு பழகிடுவாங்க. அந்த ஸ்மெல்மே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் இது வரைக்கும் நான்ஸ்டிக்கில் செஞ்சதை விட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ பாப்பாவும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டா, ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு ஈவினிங் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து ரெகுலராக வந்து இந்த குளிப்பணியாரத்தில் நிறைய வெரைட்டிஸ் வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது வந்து சர்ப்ரைஸாக வந்து அவளுக்கு கொடுத்துட்டு அவளும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான்ஸ்டிக்கில் குளிப்பணியாரர்கள் தோசை தவாலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை உடனே மாற்றிட்டு இண்டஸ் வேலியோட கேஸ்டன் குக்வேர் கலெக்ஷன்ஸ்க்கு மாறிடுங்க. நெக்ஸ்ட் டே ஈவினிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சர்ப்ரைஸான ஒரு ரெசிபி தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். இந்த ஃப்ரைங் பேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அண்ட் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாகவும் இருக்குது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கில்லட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நம்ம ஃப்ரைங் பண்ணுறதுக்கு பொரியெல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும். இந்த ஃப்ரைங் பேன் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்லேயே இருக்குது. ஸோ நம்ம எடுத்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ இதுவும் சேம் அதே பேட்டர்ன் தான். நம்ம வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஆயில் வச்சுட்டு கொஞ்சம் பொடியாக சாப் பண்ண ஆனியன் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஜென்டில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூப்பரான ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன். வெயிட் பண்ணாமல் வாங்க, டக்குன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த ஃப்ரைங் பேன் வாங்கினதுமே நான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்ச ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா பீஸா தான். ஸோ ரொம்ப நாள் பாப்பா வந்து வீட்டிலே வந்து பீஸா ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தா. பட் அது எப்படி பண்ணுறதுன்ற ஒரு தயக்கத்துலேயே அதை வந்து ரெடி பண்ணாமே இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான எம்மியான பீஸா வீட்டிலே வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அவளுக்கு சர்ப்ரைஸாக வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சா அதுக்குள்ளே அவள் ஸ்கூல் விட்டே வந்துட்டா. ஸோ அவளை வந்து எக்ஸைட்மெண்ட்டில் நானும் சேர்ந்து வரேன், ரெண்டு பேர் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த பீஸாவோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும். ஸோ நம்ம வெளியில் போய் ரொம்ப காஸ்ட்லியாக கொடுத்து சாப்பிட்ற பீஸா நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸ் ரேஞ்சிலே நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம். இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ்க்கும் கம்மி தான், 18 ரூபீஸ் தாங்க. ஸோ அதனால் வந்து ரெண்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே வரும்போது அந்த பீஸாவுக்கு போடுற அந்த சாஸ்மே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா சாஸ் வந்து எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வெளியில் வந்து அதிகமான காசு கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டிலேயே வந்து நம்ம ஹோம்மேடாக வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த சாஸ்மே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டிலே கூட ரெடி பண்ணலாம். ஸோ நான்
இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால அந்த சாஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் டாப்பிங்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து ஆல்ரெடி பன்னீர் வச்சுருந்தேன், ஸோ அதனால் அதையுமே பன்னீரே வந்து ஆட் பண்ணிடுவோம் அப்படின்னு பன்னீருமே வந்து பாபாரோனும் சேர்ந்தே எடுத்து வச்சாச்சு. ஸோ குழந்தைங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் நீங்கள் ரெசிபி ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுமே நம்ம கூடவே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கூட தெரிஞ்சுக்குவாங்க. இதுக்கு மேலே இன்னுமே வந்து டாப்பிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கேப்சிகம் இருக்குல்ல அது மட்டும், அப்புறம் எல்லோ கலர், இது ரெண்டுமே வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே வந்து எடுத்து அப்படியே சைட்லெலாம் அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டே இருந்தோம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆனியனுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சீஸுமே கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா சீஸை வந்து மேலே வந்து அப்படியே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீட்ஸா வந்து ரெடி பண்ண வேண்டியதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பன்னீருக்கு பதிலாக ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் வந்து பன்னீர் இருந்தது, அதனால் வந்து பன்னீரே வந்து நீங்கள் பன்னீர் பீட்ஸா ரெடி பண்ணலாம் அப்படின்னு அதுவே வந்து ரெடி பண்ணியாச்சு. கேப்சிகம்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் மேலே வந்து ஆனியனுமே வந்து அடுக்கி வச்சாச்சு. அது மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீஸுமே வந்து நம்ம திருவி வச்சுருந்த சீஸுமே வந்து எடுத்து லைட்டாக அப்படியே தூவி விட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளெக்ஸ் இதுவுமே வந்து நான் வீட்டிலே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ரொம்ப சிம்பிள் தாங்க, லைட்டாக வந்து காஞ்ச மிளகாயை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே ரொம்ப ஈஸியாக ஒரு 2 minutes கூட ஆகலாம் அதுக்குள்ளே வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ அவ்வளோதான் ஓவரால் மேலே உள்ள நம்ம டாப்பிங்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து சிம்மிலே தான் இருக்கணும். ஒரு 10-15 minutes வரைக்கும் நீங்கள் சிம்மிலே வச்சு இந்த மாதிரி ஒரு டைட்டான ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 minutes வந்து ஆச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து பேன் வந்து ஹீட் பண்ணிட்டேன், ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்த அந்த ஸ்மெல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்தது. அந்த சீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிட்டு சே இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ சிம்பிளாக பீஸா வந்து வீட்டில் ரெடி பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது. அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பார்த்திங்கன்னா நம்ம இண்டஸ் வேலியோட ஃப்ரைங் பேன் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு 15 minutes இந்த டாப்பிங்ஸ்லாம் சேர்த்து ஒரு 15 minutes வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான எம்மியான பீஸா வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரைங் பண்ணதுன்னா நம்ம எல்லா விதமான பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு இல்லை பொரியெல்லாம் பண்ணுறதுக்கு, ஆம்லெட் போடுறதுக்கு, ஊத்தப்பம் செய்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இண்டஸ் வேலியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டாக்ஸின் ஃப்ரீ குக்வேர்ஸ் தான் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து துருப்பிடிக்காத நம்ம உடம்புக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸுமே வராது. ஸோ 100% வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கி சமைக்கலாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல சத்துக்கள், இரும்பு சத்துக்களாமே கூட டைரெக்டாக வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ பீஸா வந்து கட் பண்ணி பார்த்தா வெயிட் பண்ணவே வேண்டாம், டக்குன்னு சாப்பிடலாம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைங் பண்ண அப்படியே வச்சுட்டு போகிறது கொஞ்சம் மனசு இல்லையா. ஜென்ரலாக நம்ம புதுசாக ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் சேம் மென்டாலிட்டி தான், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டக்குனு ஒரு 2 முட்டையை உடச்சி அப்படியே வந்து ஒரு ஆம்லெட்டாக வந்து ரெடி பண்ணி அதே ஃப்ரைங் பண்ணால் சூப்பரான நல்லா கனமாக சூப்பராக ஒரு ஆம்லெட்டுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம நான்ச்சு குக்வேர்ஸ்லாம் நிறைய காசு கொடுத்து வாங்கும்போது நம்ம உடம்புக்கு நிறைய தீமைகள்லாம் வர மாதிரி உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்த்து தான் வாங்குகிறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நான்ஸ்டிக் குக்வேர்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேஸ்டேன் குக்வேர்ஸ்க்கு வந்து நீங்கள் மாறுங்க. ஏன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கும் இதை வந்து தலைமுறை தலைமுறையாக கூட நீங்கள் வந்து அடுத்தடுத்து நம்மளோட குழந்தைங்களுக்குமே அதை வந்து கொடுக்கலாம். நீங்கள் நான் கேஸ்டேன் குக்வேர்ஸ் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வேறு எதையுமே தேட மாட்டீங்க. ஏன்னா நான் எவ்ரிடே கேஸ்டேன் குக்வேர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டு இது மாதிரி கேஸ்டேன் குக்வேர்ஸ்க்கு வந்து மாறிடுங்க. அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டீமர் பாட் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ரெசிபி தான் வந்து பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இடியப்பம் இடியப்பதே வந்து ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ளேவராக பண்ணலாம் அப்படின்றதுக்காக. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடுப்பேன். நமக்கு டைம் இல்லாட்டியுமே கூட கொஞ்சம் சிம்பிளாக ஏதாச்சும் ஒன்று கூட ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வச்சு ஒரு இடியப்பம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுமே கூட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட வச்சிடலாம். பாப்பா இது வரைக்கும் பீட்ரூட்லாம் தொட்டதே கிடையாது, பட் ஆனால் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவள் வந்து சாப்பிட்ருவா. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவே வந்து நம்ம இடியப்பமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக எனக்கு பீட்ரூட் அந்த ஜூஸ் எடுத்துட்டு மாவில் இடியப்ப மாவில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் அப்புறமா சால்ட் இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம டக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மாவு பிசைஞ்சிடாதே, கொஞ்சம் இலகலாக இருந்தால் தான் நமக்கு மாவு பிழியும் போதுமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கூட இன்னொரு கலருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் மட்டும் எடுத்து இடியப்ப மாவு எடுத்துகிட்டு கேரட்டை வந்து பியூரி மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு எல்லோ கலரில் கிடைக்கும். இதிலே வந்து நீங்கள் கீரையில் எல்லாமே கூட ட்ரை பண்ணலாம், அந்த மில்லட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். டேரெக்டாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ பாப்பாவுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதனால் வந்து சாப்பிட்டுடுவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் தண்ணி வந்து வச்சுருந்தேன், அது கொஞ்சம் நல்லா இப்போ ஆவி வந்துச்சு. இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மல்டிபாட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமர் பாட்டுமே அந்த ஸ்டீமர் பிளேட்டுமே வருது. ஸோ அதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே கூட இதில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் காய்கறி எல்லா விதமான காய்கறியுமே வந்து நம்ம வேக
வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம டைரெக்டாக தண்ணியில் வச்சு கொதிக்க வைக்கும்போது அதோட சத்து எல்லாமே அதில் போயிடும். இந்த மாதிரி ஸ்டீமில் வைக்கும்போது நமக்கு வந்து நல்லா சாஃப்டான வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா குக் ஆகிட்டு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இன்றைக்கி பொரியலுக்காக வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸும் கேரட்டுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இப்போ அடுத்தடுத்து நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வருது, விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வருது. ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீமர் பாட்டு வந்து தேடிக்கிட்டே இருந்தேன், பட் ஆனால் அந்த டைமில் வாங்க முடியலை. ஸோ அதனால் இன்னைக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலியில் இந்த ஸ்டீமர் பாட்டுமே வந்து வாங்கிட்டேன். ஸோ இப்போ இடியப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து உடனே வந்து விரும்பி சாப்பிட்ருவாங்க. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே நீங்கள் கொடுத்து விடலாம், இல்லை லஞ்ச் பாக்ஸுக்குமே கூட கொடுத்து விடலாம், நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக டோக்லா பிளேட் கூட வருது. ஸோ நம்ம வந்து டோக்லா செய்யாட்டி கூட அதில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த தட்டி இட்லி வருதுல அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டீமர் பாட்டு வந்து ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கட்டும், இல்லை காலையில் ஸ்கூலுக்கு பசங்களை கிளப்புறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை நான் பார்த்து நம்மளோட வீடியோவில் நிறைய விதமான இட்லி பாத்திரங்கள் அப்படின்னு நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து இந்த இண்டஸ் வேலியில் வந்து இந்த ஸ்டீமர் பாட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே பாட்டில் வந்து நம்ம எல்லா விதமான தேவைகளுமே முடிக்கிற மாதிரி உள்ள ஸ்டீமர் பாட்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியல இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 12% வரைக்குமே வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. இடியப்பமே வந்து நல்லா சாஃப்டாக வந்து வெந்துருச்சு, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸுமே சூப்பர் சாஃப்டாக வந்து நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இதை எடுத்துகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது, அதுக்குள்ளே வந்து நம்ம டக்குன்னு வந்து பொரியல் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த இடியப்பம் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை. இதில் மேலே வந்து லைட்டாக வந்து தேங்காய் பூ வந்து திருக்கிட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை இல்லை சுகர் அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு கூட வந்து நீங்கள் அப்படியே பசங்களுக்கு வந்து சாப்பிட கொடுக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸுமே வந்து நீங்கள் கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்து விடலாம். ஸோ அவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடாயுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கடாயுமே இண்டஸ் வேலியில் வாங்கினதான். இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான்ஸ்டிக்கோட சூப்பராக இருக்குது, ஏன்னா அவ்வளோ பழகிடுச்சு. ஏன்னா நம்ம டெய்லி சமைக்கும் போது அந்த ஆயில் எல்லாமே பட்டு நல்லா வந்து ஷைனிங் ஆகிடும். இதில் வந்து இப்போ ரொம்ப கம்மியான ஆயில் வச்சா கூட போதும், எந்த சைடுமே ஒட்டாது அடிப்பிடிக்காது, அந்தளவுக்கு சூப்பராக வந்து பழகிடுச்சு. எவ்ரிடே சமையல் நான் இதில் தான் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பொரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகலை, டக்குன்னு வந்து ரெடி பண்ணியாச்சு. லைட்டாக வந்து ஆனியன் அப்புறம் காஞ்ச மிளகாய் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம பாயில் பண்ண வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் உப்புமே திருக்கி போட்டோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு பொரியலுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான குக்வேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள், டேஸ்டியாக சமைங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.